Hello dear kittenkins, in today's video we are going to learn some idioms that we often use in our day-to-day conversation. கண்டிப்பாக நம்மளே இந்த இடியம்ஸை பயன்படுத்தியிருப்போம் அல்லது மற்றவங்க பயன்படுத்தி கேட்டிருப்போம். உதாரணத்துக்கு அது அவனுக்கு ரொம்ப சர்வசாதாரண விஷயம், உண்மையை போட்டு உடைச்சிட்டான், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. அதுக்கு தான் நம்ம இடியம்ஸை யூஸ் பண்ணுறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அ பீஸ் ஆஃப் கேக். அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ஈஸி டு டூ சம்திங் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமாக செய்ய முடியும் அப்படின்னா அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு, டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ராம். டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ராம் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர் நடத்துறது அப்படிங்கிறது ராம்க்கு ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ஒரு சில உதாரணத்தை பார்க்கணும். இப்போ நான் சொல்லலாம், குக்கிங் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் மீ. குக்கிங் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் மீ. சமைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சுலபமான விஷயம். ஸோ உங்களுக்கு எது பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு தோணுதோ அதை வச்சு சென்டென்சஸை மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், லெத் த கேட் அவுட் ஆஃப் த பேக். லெத் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா ரிவீல் அ சீக்ரெட் ஆர் ட்ரூத். ஒரு ரகசியத்தையோ அல்லது மூடி மறைக்கப்பட்ட ஒரு உண்மையையோ மற்றவங்களுக்கு ரிவீல் பண்ணது தான் வந்து லெதர் கேட் அவுட் ஆஃப் த பேக். இதுக்கு முன்னாடி டோன்ட் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுனா உண்மையை வெளிப்படுத்தாத அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு சில சென்டென்ஸ் பார்த்தா, இப்போ நம்ம படத்தங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, எதுக்கு இப்படி மௌனம் சாதிக்கிற, உன் ஆயத்தை வந்து உண்மையை சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பிரேக் யோர் சைலன்ஸ் அண்ட் லெதர் கேட் அவுட் ஆஃப் த பேக். பிரேக் யோர் சைலன்ஸ் அண்ட் லெதர் கேட் அவுட் ஆஃப் த பேக். மௌனத்தை கலைஞ்சிட்டு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையாக வெளிப்படுத்து அப்படின்னு அர்த்தம். இதுக்கே வந்து டோன்ட் யூஸ் பண்ணி ஒரு சில சென்டென்ஸ் பார்த்தோம்னா, ஐ ஹவ் பாட் அ நியூ ட்ரெஸ் ஃபார் மை டாட்டர் ஃபார் ஹர் பர்த்டே பார்ட்டி. ஸோ ப்ளீஸ் டோன்ட் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், திஸ் இஸ் சர்ப்ரைஸ் ஃபார் ஹர் அப்படின்னா, நான் என் பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், இதை வந்து அவகிட்ட சொல்லிடாதீங்க, அது வந்து சர்ப்ரைஸாக இருக்கணும். ஸோ லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா ரிவீல் அ சீக்ரெட் ஆர் ட்ரூத். டோன்ட் போட்டால் டோன்ட் ரிவீல் இட் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இதியம், அண்டர் த வெதர். அண்டர் த வெதர் அப்படின்னா பீயிங் சிக் ஆர் இல் அப்படின்னு அர்த்தம். உடம்பு முடியாமல் இருக்கிறதுக்கு அண்டர் த வெதர் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, ராஜு இஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர் ஸோ ஹி டேக்ஸ் ரெஸ்ட். ராஜு இஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர் ஸோ ஹி டேக்ஸ் ரெஸ்ட் அப்படின்னா ராஜுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் அவன் ரெஸ்ட் எடுக்கிறான். ஸோ அண்டர் த வெதர் அப்படின்னா பீயிங் சிக் ஆர் இல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், I could eat a horse. ஹார்ஸ்னால் எங்கள் குதிரை, என்னால் குதிரை சாப்பிட முடியும் அப்படின்றது மீனிங் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ஹங்க்ரின்னு அர்த்தம். இப்போ நம்ம கொள்ளா பசியில் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் வந்து ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு கொள்ளா பசியாக இருக்குது, இப்போ எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு தீத்துடுவேன் அப்படின்னு சொல்லதுக்கு ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். எக்ஸ்ட்ரீம் ஹங்க்ரி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஐடியம், அ டஃப் குக்கி. அ டஃப் குக்கி, குக்கினா ஈஸிலி ப்ரோக்கன் அர்த்தம், டஃப் குக்கினா வந்து ஈஸிலி நாட் ப்ரோக்கன் அப்படின்னு அர்த்தம். ஸோ யார் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபிசிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள சொல்கிறதுக்கு டஃப் குக்கி அப்படிங்கிற ஐடியமை யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா, கிரிட்டிசிசம் உதன்ட் ஹர்த் ஜெயலலிதா, ஷி வாஸ் டஃப் குக்கி. ஆக்சுவலாக ஜெயலலிதா மேம் வந்து இப்போ உயிரோடு இல்லை, அவங்கள பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, ஆனாலும் எந்த விமர்சனமும் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா ஷி வாஸ் டஃப் குக்கி. அவங்க வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்தாங்க. ஸோ அ டஃப் குக்கி அப்படின்னா ஃபிசிக்கலி ஆர் இமோஷ்னலி ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர் யூ டஃப் குக்கி அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஸ்ட்ராங்கான பர்சனா. ஸோ லெட் மீ நோ ஆர் யூ டஃப் குக்கி ஆர் நாட். ஆக்சுவலி ஐ ஆம் நாட் அ டஃப் குக்கி, ஐ ஆம் நாட் இமோஷ்னலி ஸ்ட்ராங், ஈஸியாக அழ ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு பர்சனல் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அ பீஸ் ஆஃப் கேக், லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், அண்டர் த வெதர், ஐ குட் ஈட் அ ஹார்ஸ், அ டஃப் குக்கி அப்படிங்கிற நிறைய ஃப்ரேசஸை இடியம்ஸை கற்றுக்கிட்டோம். இன்னும் ஒரு லெவன்த் ஆர் அப்படின்ற ஒரு இடியம் இருக்குது, இதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் டுடேஸ் வீடியோ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் லெசன். டில் தென் டேக் கேர், பை.